தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கு இக்குழுமத்தை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சுகவனம் முருகன் ஐயா அவர்களை வந்து சிறப்புரை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் வந்து 162 நூல்களை தமிழில் எழுதி வெளியிட்டிருக்கிறார், பதிப்பித்திருக்கிறார், 5 நூல்கள் ஆங்கிலத்தில் பதிப்பு செய்திருக்கிறார். சுகவனம் முருகன் ஐயா மற்றும் வீரராகவன் ஐயா, குழந்தைவேலன் ஐயா, இவர்கள் மூவருக்கும் ஒரே நேரத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கிறார்கள். அவர் சிறப்புரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதை செலுத்துவதற்கு ஜெய்சங்கர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தனியாக ஒரு அருங்காட்சியகம் ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய ஆசிரியர், அதாவது ஒரு பொறுப்பான காப்பாட்சியராக புதுப்ப வேங்கடராமனை தான் நியமித்தார். அவருக்கு அவருடைய சிறப்பு பற்றி சொல்லணும்னா, அம்மன் கோயில்பட்டி பிராமி கல்வெட்டு அவர் கண்டுபிடிச்சது, அடுத்தது இருளப்பட்டி பாம்பம்பாடி நடுகர்கள் அவர் கண்டுபிடிச்சது. அவர் வந்து வேலம்பட்டியில தான் வேலை செய்தார். வேலம்பட்டி பக்கம் இருக்கிற மலைகள், அங்கே இருக்கிற தொல்லை சின்னங்கள் பற்றி சொல்லும் போதெல்லாம் அவரை கேலி செய்தவர்கள் தான் அதிகம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த இடங்கள்ல தான் அகழ்வாய்வு செய்கிறார்கள். அதாவது நம்ம குண்டூரில் நீங்கள் ஒரு மண் கட்டி எடுத்தீங்க, இது அரப்பா பீரியட்னு சொன்னீங்க, ஆமாம் டெரக்கோட்டா இது. அதே மாதிரி தலையணை அளவுக்கு ஒரு மண் கட்டி கிடைச்சிது. இது இஸ்ரேலில் இந்த மாதிரி இருந்ததுன்னு அவர் சொன்னார். நாங்கள் எல்லாம் சிரித்தோம், நிஜமாவே. ஆனால் அந்த மாதிரியான ஆய்வுகளில் அந்த காலத்திலேயே நான் சொல்கிறதெல்லாம் 80களுடைய தொடக்க காலம். கல்லூரியிலிருந்து வெளிவந்து வேலை இல்லாத காலத்தில் இவர்களோடு சுற்றி கிடக்கிற காலம். இப்போ இருக்கிற வசதிகள்லாம் அப்போ கிடையாது. அந்த மாதிரியான இது. ஆ சரி, உங்கள் அளவுக்கு நான் கண்டுபிடித்த ஆய்வாளரும் அவரை போல ஃப்ரீ ஹிஸ்டரி பற்றிய ஆய்வுகளும் அதிகமாக செய்ததில்லை. ஆனால் நீங்கள் தோடாத ஒன்றை பற்றி சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் இதிலேயே சொல்லிட்டீங்க, நாணயவியல் நாணயவியல் பற்றி சொல்கிறோம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட நாணயவியல் ஸோ அதுக்கு முன்னால் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் லண்டிகம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிற விடுகாதலைய பெருமாளுடைய பாடல் கல்வெட்டை பற்றி சொல்கிறார். ஆமாம், அதில் வந்து வில் அம்போ இதோடு இருக்குது. ஆமாம், பழமணியர் பக்கத்தில் தான் இருக்குது, மதன் மதனப்பள்ளி பக்கத்தில். ஆமாம், அதே மாதிரி அதியந்திரம் அப்படின்னு சொல்கிற வாணியம்பாடியினுடைய சிவன் கோயில் 8-9 நூற்றாண்டை சேர்ந்தது, அதுவும் இது. அதே மாதிரி அரண் கிருஷ்ண ஐயா சொன்னார் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகள் அப்படின்ட்டு. ராஜேந்திர சோழனுடைய தமிழ் பெயர் பொறிப்புள்ள காசுகள் வந்து எங்கே அதிகம் கிடைச்சிது அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். ராஜேந்திர சோழனுடைய மிக முக்கியமான 2 தங்க நாணயங்கள் வந்து டெங்கன்கோடையில் கிடைச்சி, இங்கே கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு நகைக்கடைகளுடைய முதலாளி தான் வச்சுருக்கார். அதை பற்றி ராசிவில் ஐயா ஆவணத்தில் எழுதியிருக்கார். அது எப்படி போய் பார்த்து அந்த காசுகள் பற்றி அவர் படமும் அந்த பொறிப்புகள் பற்றி சொல்லியிருக்கார். அடுத்தது பெண் ஆட்சியாளர்கள் இருக்காங்களா, நுழம்பர்களில் ஜெயா பி அப்படின்ற ஒரு பெண் ஆட்சியாளர் 8 நூற்றாண்டு இங்கே இருந்திருக்காங்க.
ஏன் நாம சங்ககாலத்திலே சொல்ற விருவமொழி தமிழோ இருக்கு பன்மொழிகள் இங்க இருக்கிற இதுல பழைய காலத்துல என்னுடைய ஆசிரியர் மூவை அரவிந்தன் வந்து நாடோடி பாடல்களை சேகரிக்கும் போது தமிழ் பாடல்கள் மட்டும் அவர் சேகரிக்கலை. அவர் கன்னடம், தெலுங்கு, உருது, உருது நாடோடி பாடல்கள், மராட்டிய நாடோடி பாடல்கள் இது எல்லாத்தையுமே இந்த பகுதியில அவர் சேகரித்தார். ஏன்னா பிற்காலத்துல இப்போ வந்து மிக முக்கியமான ஆய்வுகள் நாட்டார் வழக்காற்றியல் அப்படின்ற இதெல்லாம் வராத காலத்துல, ஏன்னா பின்னால பாளையங்கோட்டையில நாட்டார் வழக்காற்றியல் மையமே வந்தது. ஆனா அதெல்லாம் வராத காலத்திலேயே இங்க வந்து அந்த நாட்டார் வழக்காற்றியல்ல மிக முக்கியமான ஆய்வுகள்லாம் அவங்க செஞ்சாங்க. அது இல்லாம நீங்க அங்கோர்வாட் கோயில், போராட்டூர் இதெல்லாம் ஏஎஸ்ஐல போய் செய்தாங்க இல்லையா, அவங்களுடைய இதெல்லாம் மிக முக்கியமான ஆய்வுகளை செய்த வி நரசிம்மையா செய்தது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். அதே மாதிரி எம்கே தௌலிகர், தௌலிகரனுடைய டேப்போட்டாஸ் புத்தகத்தை நீங்க எடுத்து ரொம்ப முக்கியமான மாஸ்டர் பீஸ் அது. அந்த புத்தகத்துல முதன்மையா வர்ற அதாவது அரப்பா சிந்துவெளி நாகரிகத்தை அடுத்து வருகின்ற மிக முக்கியமான சுடுமண் பொம்மைகள் வந்து நம்ம கிருஷ்ணகிரி கோயில் தான் கிடைச்சது. அதெல்லாம் கௌரிகர் வந்து அதை எழுதியிருக்க சரிங்களா. அதே மாதிரி நுழம்ப நுழம்பர்களுடைய இது சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பெண் அரசி இங்க இருந்திருக்கா பெரிய ஜெயா, ஜெயா பி. அதே மாதிரி நம்ம தருமபுரி ஏரிக்கரையில கிடைச்ச மிக முக்கியமான ரெண்டு பாசுபத துறவிகள் பற்றிய கல்வெட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கு. அதை பத்தி அவருடைய படம் அவங்களுடைய உருப்பொழிந்த அந்த ஃபோர்டைக் ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம கோட்டை கோயிலில் இருக்கு. அடுத்து காசுகள், இப்போ விஜயநகர பேரரசில் விஸ்வநாத நாயக்கன் சொல்கிறோம் இல்லையா, முதல் நாயக்க மன்னன், முதல் நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கனுடைய காசுகள் எங்கே அதிகம் கிடைச்சதுன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான். நீங்கள் அழகுடி சீதாராமன் புத்தகத்தை தமிழக காசுகள் இருக்கீங்களா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து விஸ்வநாத நாயக்கன் அப்படின்னு போட்டிருக்கிற அவருடைய மூன்று நான்கு விதமான காசுலையும் கிடைத்த இடம் அல்லது வாங்கின இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மிக பழமையான அச்சுறுத்தப்பட்ட காசுகளில் சோழன் புலி, அதாவது வில்லம்பு இருக்கிறது, ஏன்னா மகதா பீரியட்ல இருக்கு, செடியில இருக்கு, குரு இருக்கு, இவருடைய பஞ்சமார்க் ஆயன்ஸ் எல்லாம் கூட வில்லம்பு வருது. தமிழ்நாட்டில் கிடைக்கிற பஞ்சமார்க் ஆயன்ஸ் பெரும்பாலும் மகத ஜனபதத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில மீன் பொறித்த காசுகள் எல்லாம் கிடைச்சிது. அது வந்து பாண்டியனுடைய பிஎம்சி, சேரனுடைய பிஎம்சி, அதே மாதிரி சோழனுடைய புலி பொறித்த அச்சுறுத்தப்பட்ட காசுகள் கிடைச்சிருக்கு. அது எங்க கிடைச்சதுன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் கிடைச்சது. அதாவது சங்ககால அச்சுறுத்தப்பட்ட காசுகள் வந்து ஒரு பெரிய அளவில் கிடைச்சது எங்கன்னா அவலை. இப்போ வந்து இங்க பௌத்த சமண சின்னங்கள்லாம் அதிகம் கிடைக்கலன்னு சொன்னாங்க இல்லைங்களா, நவலையில ஒரு தீர்த்தங்கர் சிலை இருக்கு. அதே மாதிரி முன்னால புளியூர்ல ஒரு சாலவஞ்சியா சிலை வந்து ரொம்ப அற்புதமான சாலவஞ்சியா சிலை ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. அடுத்தது வந்து வேறு பட்டணம் இருக்கிற இதுல அந்த ஊர்ல ஒரு சமண தீர்த்தங்கர கொட்டகையில ஒரு சமண சிலை இருக்கு. அது இல்லாம சக்கரவர்த்தி நயனார் அப்படின்ட்டு ஒரு பெரிய சமண அடிக்கிறது வந்து கால்நடையா 60களில் இந்த பகுதியெல்லாம் சுத்தி அடைஞ்சிருக்கார். எங்கெங்க உயிர் பலி நடந்ததோ அந்த உயிர் பலியை தடுக்கிறதுக்காக அங்க உண்ணாவிரதம் இருந்ததெல்லாம் அந்த உயிர் பலியை தடுத்திருக்கார். அதற்கான பதிவுகள்லாம் இங்க இருக்கு. எல்லாத்தோட இந்த ஜீனூர் அப்படின்ட்டு அந்த ஒரு ஜீனூர் இருக்கு, வேளம்பட்டிக்கு முன்னால ஒரு ஜெயினூர் இருக்கு. அந்த ஜெயினூர்ல இருந்த தீர்த்தங்கருடைய சிலையுடைய படங்கள் கருப்பு வெள்ளை படமா இருந்தது. அதை வச்சுட்டு இருந்த ஒரு வீடியோ வந்து காலமாயிட்டார். அதனால அந்த சிலையும் காணும், சிலையை பற்றி எடுத்த ஒரு படமும் காணும். அதை பார்த்தது மட்டும்தான் அந்த ஊருக்கு வந்து ஜெயினூர் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அடுத்து மிக முக்கியமாக சொல்லணும்னா காசுகள் தான்.
நவலையில அச்சுறுத்தப்பட்ட காசுகள் இருக்கீங்களா, அதனுடைய ரொம்ப விசேஷ தன்மை என்னன்னா, அஞ்சலியுடைய பிஎல் குப்தா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூமிஸ்மேட்டிக் சயின்ஸ்ல வேலை செஞ்சு, இப்போ ஆர்பிஐல வேலை செஞ்சு ரிட்டையரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அந்த காசுகள் எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் வந்து வெள்ளி காசுகள்லாம் தங்கப்பட அப்போ சொல்றோம் இல்லைங்களா, ஆனால் வெள்ளி பச்சைப்பார் காயின் வந்து செம்புளத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க, அது ஒரு விசித்திரம். அடுத்தது அதோட ரோமானிய டைனிகஸ் காசுகள் கிடைச்சது, ரோமானிய டைனிகஸ் காசுகள் கிடைச்சதுனால அது வந்து கிபி முதலாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெக்குந்தி, நெக்குந்தியில டைனிகஸ் காசு அகஸ்டஸ் காசுகள் கூட வந்து சிராக்கி வகை நாணயம் அப்படின்ட்டு ஒரு, அதாவது ரோமானிய நாணயங்கள ரெண்டு விதமாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து ரிபப்ளிகன் காயின்ஸ் அப்படின்னு, அதாவது குடியரசு நாணயங்கள், அடுத்தது மன்னர் கால இம்பீரியல், அதாவது அகஸ்டஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அகஸ்டஸ் காலத்தில், சரி பரவாயில்ல அப்படி பேர், அகஸ்டஸ் ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணுறான்னா, ரோமானிய குடியரசை இது பண்ணிட்டு முடியாட்சி வந்துடுறான். 2000 வருட முந்தைய முடியாட்சியில் வெளியிட்ட நாணயங்கள் தான் தமிழகத்தில் அதிகமாக கிடைச்சிருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிடைச்ச அந்த வெள்ளலூர், மிக முக்கியமான குனியமுத்தூர், இதெல்லாம் கிடைச்ச நாணயங்கள் இருக்கீங்களா, அத்தனை நாணயங்களும் முதலாம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்டது, எல்லாமே அந்த வணிக வழிகளில் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. அந்த நாணயங்கள் ரோமானிய நாணயங்களில் நம்ம நெக்குந்தி, கிருஷ்ணகிரி பக்கம், கிருஷ்ணகிரி அணை பக்கம் இருக்கிற நெக்குந்தியில் கிடைச்ச 6 அகஸ்டஸ் நாணயங்கள், அந்த அகஸ்டஸ் நாணயங்களும் அந்த அகஸ்டஸ் நாணயங்களோட power on, you plugged into Nirvana, ox mode, அகஸ்டஸ் நாணயங்களோட ஒரு சிராக்கி நாணயம் ஒன்று கிடைச்சது. சிராட்டி நாணயம்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஒரு நாணயத்தை சுற்றி ஒரு 30 ஆரக்கால்கள் இருக்கும், அப்படியே வட்ட வட்டம், சின்ன வட்டமாக அந்த மாதிரி நாணயங்களை அச்சடித்து அப்புறமா அதை வந்து வார்ப்பாங்க. அதனுடைய இது என்னென்னா, ஒரு போலி நாணயத்தை உருவாக்க முடியாது. எப்போ 2100 வருஷத்துக்கு முன்னையே அந்த மாதிரி காசுகளை வெளியிட்டிருக்காங்க, அந்த மாதிரி வெளியிட்ட காசுகள் வந்து ரொம்ப அபூர்வம். அதை வந்து சீனேவியஸ் பால்பஸ் அப்படின்ற ஒருத்தன் வெளியிட்டிருக்கான், அது கிமு 79 வெளியிட்ட அந்த காசு. அந்த காசு என்ன, ஃபிரிட் பெர்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாணய வயலில் பெரிய மேதை, ஜெர்மானிய நாணய வயலாளர், அவர் வந்து இங்கே மித்திக் சொசைட்டியில் ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்தப்போ அந்த காசை வாங்கிட்டு காலையில் தரணேன்னாரு. சரி, அரை மனசோடு தான் என்னுடைய ஆசிரியர் நிசாவுதீன் அகமது அந்த காசை கொடுத்தார். ஆனால் என்ன பண்ணாருன்னா, அந்த காசை எடுத்து பேக்கெட்டில் போட்டுட்டு, இது இங்கே இருக்கு, கவலையப்படாதீங்க, காலையில் நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த சீனேவியஸ் பால்பஸுடைய காசு, அதாவது ஒரு நாணயம் அந்த ட்ரெஷர் ட்ரோவில் கிடைச்சா, புதையில கிடைச்சா, அதில் கடைசியாக எந்த நாணயம் இருக்குதோ அந்த நாணயத்தினுடைய காலம்தான் அந்த புதையலுடைய இதுன்னு சொல்லுவாங்க. அதில் கிடைச்ச அந்த 6 காசுகள் வந்து அகஸ்டஸ் காசு, அடுத்து அந்த சீனேவியஸ் பால்பஸ் காசு. இங்கே வந்து எப்படி ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிது அப்படின்னா, அதே சமயம் இந்த காசுகள் கண்டுபிடிச்ச காலத்தில் தான் எச்ஏஎல்னுடைய ஓடுபாதை போட்டாங்க. எச்ஏஎல் ஓடுபாதை போட்ட இடத்துல தான் 140 ரோமானிய டைபீரியஸ் காயின்ஸ் கிடைச்சிது. அதாவது இது ஒரு அந்த தட்சணபதம் என்கின்ற வணிக வழிப்பாதையில் தகடூரும் திருக்கோயிலூரும் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரின் தான் ரொம்ப வறட்சியான மாவட்டங்கள், எதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளுக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் முதன்மையாக. இது சொன்னோன்னா, 1760 ஒரு நாள் காலையில் காவேரி பண்டத்துலேருந்து ஹைதரலி கிளம்புறோம், கிளம்புனா 11 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு கிளம்புனா 11 மணிக்கு பூந்தமல்லிக்கு வந்துடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறினாலும் 5 மணி நேரம் ஆகுது இல்லைங்களா, எவ்வளோ வேகத்தில் போயிருக்கோம். உடனே ஆங்கிலேயர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்துக்கிறாங்க, அந்த ஒப்பந்தம் செய்ததுனால தான் என்னாச்சு, ஆங்கிலேயருடைய பிரதேசங்களாக எல்லாமே வந்தது. இல்லைன்னா ஹைதரும் திப்பு தான் இங்கே இருக்கும். இப்போயும் நாம் சொல்கிறோம் இது ஹைதர் காலத்து இதுன்னு நாம் சொல்கிறோம். அடுத்தது வந்து சர் தாமஸ் பண்ணுறோம், கர்னல் ரீட் காலத்தில், கர்னல் ரீட் காலத்தில் தான்
அந்த ராயக்கோட்டை உழவர் எழுச்சிக்கு பின்னாடி தான் அந்த ரெவென்யூ அப்படின்ற அந்த டேர்ம், அந்த சொல்லாட்சியே வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். அவர் வந்து சர் தாமஸ் மன்றோருடைய நினைவுகள், நினைவு குறிப்புகள், அவனை பற்றி இருக்கிற இதெல்லாம் அவன் இந்த பகுதியை எவ்வளவு விரும்பினான், நேசித்தான் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து காசுகள் அப்படின்னு சொன்னேன், காசுகள் தான் நமக்கு ஒன்று சங்ககால காசுகள் இல்லை, அதற்கு முந்தைய காசுகள் கிடைக்குது. திரும்ப அடுத்தது வந்து 7-8 நூற்றாண்டில் பல்லவர் காசுகள் கிடைக்கப்படும். அதுக்கு முந்தைய பழமையான காசுகள்னு சொன்னால் சாதவாகனருடைய காசுகள், சாதவாகனருடைய காசுகளும் அச்சுகளும் ஊத்தங்கரையில் கிடைச்சிருக்கு. அதாவது நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறையினுடைய காட்சி கூடத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அகழ்வாய்வில் கிடைச்ச காசுகளுடைய அச்சுகள், அந்த காசுகள்லாம் வச்சுருப்பாங்க. அது இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எப்படி ராஜராஜ சோழன் காசுகள் நிறைய கிடைக்குதோ அதே மாதிரி முக்கியமான சாதவாகனர்கள் காசுகள் வந்து நம்ம ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை பகுதியில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சாதவாகனர் அடுத்த பல்லவர் காசுகள், பல்லவர் காசுகளில் மிக மிக முக்கியமான காசுகள், எழுத்துப்பொறிப்புள்ள காசுகள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் கிடைச்சிருக்கு. ஒரு உடைஞ்ச படகு பொறிச்ச காசு, அதாவது தமிழ் மன்னர்கள்லேயே படகு இருக்கிற காசுகள், நீங்கள் வந்து இந்த வெளிநாடுகளோட வணிகம் செய்தான் இல்லைங்களா, பாஷன் வந்து அவருடைய புத்தகத்தில் எழுதுகிற தாய்லாந்தில் கிடைச்ச அந்த நொகுரு கரோஷிமா பற்றிய புத்தகத்தில் தாய்லாந்தில் கிடைச்ச ஒரு பல்லவர் காசு போடுறாரு, அந்த படகு பொறிச்ச காசு. அது ஒரு உடைஞ்ச பல்லவர் காசு வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. பல்லவர் கால அடுத்து அப்படின்ட்டு வந்தால் நம்ம சோழர்கள் காலம், சோழர்களுடைய என்னென்ன விதமான காசுகள் வெளியிட்டாங்களோ அத்தனை காசுகளும் இங்கே கிடைச்சிருக்கு. நீங்கள் அழகுடி சீதாராமன் புத்தகத்தில் பாருங்கள், அவருடைய அந்த புடிச்சிதம் பொறித்த பிஎம்சி பஞ்ச்மார்க் ஆயன் எங்கே கிடைச்சதுன்னா காவேரிபுரம் தான். அவருடைய அட்டையிலேயே அவருடைய எல்லா புத்தகத்தினுடைய பெரிய புத்தகத்த அட்டையிலிருந்து சோழர் காசுகள் புத்தகத்தினுடைய அட்டை வரை அந்த காசு தான் இருக்கும். அடுத்து விஜயநகர காசு, விஜயநகர காசு அப்படின்னா அந்த ஹரிகரன் புக்கர் காலத்திலிருந்து கடைசியாக இருந்த வரைக்கும் அவனுடைய தலைநகரம் மாத்தினா இல்லைங்களா, எங்கே மாத்திரம் முதல்ல இதில் இருந்துங்க, அந்த ராமராயன் தலைக்கோட்டை போரில் தோற்று உயிரை இழந்த பின்னால் சதாசிவராயன் காலத்தில் பெருகுண்டாவுக்கு மாத்துறாங்க, பெருகுண்டா அடுத்து ராயவேலூருக்கு மாத்துறாங்க. அதில் மிக தீரமாக போரிட்ட ஜெகதேவிராயனுக்கு இந்த பகுதியில் கொடுக்குறாங்க. ஜெகதேவிராயனுடைய துணைவியார் பேர் பாயம்மாள் அப்படின்ட்டு பேருங்க. அந்த ஜெகதேவிராயனுடைய துணைவியோரோடு இருக்கிற இதுதான் நம்ம தருமபுரியிலிருந்து அரூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலில் அவருடைய சிற்பங்கள்லாம் இருக்குது. அதே ஜெயதேவிராயனுடைய மிக முக்கியமான பின்னால் அவன் வந்து சின்னப்பட்டினாவுக்கு அவனுடைய வழித்தோன்றர்கள்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி ஜக்கராயன் அப்படின்ற பொறிச்ச காசுகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சீலநாயக்கன் கோட்டையில் அந்த சீலநாயக்கன் இதில் அவனை கொள்ளக்காரன் தான் சொல்கிறாங்க, ஆனால் காசுகளையும் அவன் வெளியிட்டிருக்கான் சேலம் இது. அதே மாதிரி மிக முக்கியமான திப்பு சுல்தானுடைய மின்ட்டு வந்து நாணய அக்கசாலை வந்து கிருஷ்ணகிரியில் இருந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் அவன் காசுகளை வெளியிட்டிருக்கான், கிருஷ்ணகிரியில் வெளியிட்ட காசுகளும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியில் வெளியிட்ட காசுகளில் வந்து சேலம் டப்பு, சேலம் காசு இருக்கு இல்லையா, அது வந்து விலை மதிப்பு அதிகமான காசு, ஏன்னா ரொம்ப அபூர்வமான ஆரம்ப காலம் 1700களில் வெளியிட்ட காசுகள். அதனால் இந்த நாணயவியலில் மிக முக்கியமான காசுகள் கிடைச்ச இடம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சொல்லலாம். அது இல்லாமல் இங்கே இந்த வணிக வழியில் இது இடைப்பட்ட பகுதியாக இருக்கிறதுனாலே ஏற்கனவே காலையிலேயே சொன்ன இல்லைங்களா, மாளிகாப்பூர் நுழைஞ்ச இடம் அப்படி குமாரகம்மன் வந்தான் அப்படின்னா குமாரகம்மன் மகாமண்டலேஸ்வரனாக இருந்தப்போ இப்போ இந்த வழியாக தான் போயிருக்கான். அது அப்படின்னு கிடையாது, பின்னால் திருச்சிராப்பள்ளம் மீனாசுந்தரம் பிள்ளை வந்து அப்போதைய பெங்களூருக்கு போகும்போது குசோபாக்கியானத்தை இந்த வழியாக தான் பாடி போனாராம். என்னுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கார் இந்த வழியாக தான், இந்த வழியாக தான் காந்தி போயிருக்கார். காந்தியை பெரிய எதிர்ப்பு தெரிவித்தது வந்து கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் தான். இன்னைக்கு காந்தி சிலை இருக்கையில் அப்போ அவருக்கு செருப்பு மாலையெல்லாம் போடுறது வந்து பெரிய கலடா இதெல்லாம் நடந்திருக்குது. அதே மாதிரி திப்பு கீழே வேலை செஞ்சுருந்த ஒரு படையணி தலைவர் தான் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய முதல் நீதிபதியாக இருந்தார்.
அப்புறம் அவர் பிரெஞ்சு தூதுவராக நெப்போலியன் கிட்ட போயிட்டு வந்தார். அதுக்கான பரிசு பொருள்கள்லாம் இன்றைக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்குது. அதே மாதிரி ஆவணக்காப்பகம் அப்படின்னு போனீங்கன்னா, ஆரம்பகால தொடக்க கால எல்லா எழுதிய ஆவணங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்ட முக்கியமான ஆவணங்கள்லாம் எதை சார்ந்ததாக இருக்குன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சுற்றினதாக தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப அற்புதமான புக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, லெஃபானோனுடைய சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேனுவல். அடுத்தது வந்து எஃப்ஜே ரிச்சர்ட்ஸுடைய ரெண்டு வால்யூம்ங்க. அதாவது அவங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய ரெவென்யூ என்ன, ஒவ்வொரு ஊரில் பற்றி எழுதியிருந்திருக்காங்க. அதெல்லாம் எஃப்ஜே ரிச்சர்ட்ஸுடைய ரெண்டாவது வால்யூமில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வால்யூம் இந்த டோபோகிராஃபி, ஜியாகிரஃபி, மற்ற படங்களோட, அதுவும் லெஃபானோனுடைய புக்கில் அந்த காலத்தில் என்னென்ன கல்வெட்டுகள் கிடச்சிருக்குது, செப்பு பட்டயங்கள் இருந்திருக்குது, இதில் நடக்கிற திருவிழாக்கள், இங்கே என்னென்ன கிராம விழாக்கள் நடக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே விவரமாக எழுதியிருக்கான். அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாத்தையோட ஒரு விசேஷமான ஒரு கல்வெட்டை பற்றி சொல்லிடுறேன். இந்த பகுதி வந்து மராட்டிய வீர சிவாஜி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அப்பொழுது சொந்தமான ஜாகிர். இந்த பகுதியில் வழியாக சிவாஜி ரெண்டு முறை வந்திருக்கான். அதனால தான் இங்கே இருக்கிற கோட்டைக்கு மகாராஜா கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த கோட்டைக்கு என்ன பேருன்னு ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே வேடர் தட்டக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தட்டக்கல் மலையில் ஒரு ராமர் சிலை, சீதாதேவி சிலையோடு இருக்குது. அது பின்னால் மோடி எழுத்தில், மோடி எழுத்துன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, மராட்டிய ஸ்கிரிப்ட். அந்த மோடி ஸ்கிரிப்டில் அந்த சீதைக்கு வந்து தோடு மற்றதெல்லாம் கொடுத்ததை பற்றிய ஒரு கல்வெட்டு இருக்கு, மராட்டிய சிவாஜி. அந்த ராமன், ராமன் மனுஷன் இல்லைங்களா, ஆனால் அங்கே இருக்கிற ராமன் சதுர்புஜ ராமன். அந்த ராமனுக்கு நாலு கை இருக்கு. இதெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சது, திருவிக்ரமராவ் அதெல்லாம் மிக அற்புதமான ஆசிரியர்கள், மிக கடுமையான உழைப்பாளிகள் அவங்கெல்லாம். அவங்க உழைப்பு அப்படின்னா நம்ம அவங்க பக்கமே போக முடியாது. அந்த மாதிரியான மிகச்சிறப்பான செய்திகளோடு உங்களிடம் பகிர்ந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. விடைபெறுகிறேன், நன்றி.